Hi friends, welcome to Aashitwin sisters. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஈவினிங் டு நைட் சண்டே vlog தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மங்கல்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம இருக்கோம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க தூக்கு வழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். அதுக்கப்புறம் 190 ருபீஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃப்ரூட்லாம் கழுவுறதுக்காக ஒரு பேஸ்கெட் கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஸ்டீல் அஞ்சரைப்பட்டி தான் இப்போ நம்ம பார்க்குறது. உள்ளே வந்து 6 கொடுத்துருக்காங்க, எல்லாம் குட்டி குட்டி பாக்ஸ் தான். அழகாக இருந்தது இதுவும் பார்க்கறதுக்கு. ஸ்டீலில் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல யூஸ் இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது கிடுக்கி, ஸ்பூன்ஸு, அப்புறமேட்டு குட்டி குட்டி கரண்டி, அப்புறம் குழம்பு கரண்டி, ஜார்னி, அந்த மாதிரி நிறையா இருந்தது. இதுவும் ஒரு கிடுக்கி, அழகாக இருந்தது எல்லாம். இப்போது நீங்கள் பார்க்குறது ஷார்ப்பான தோசைக்கள் தான். அடுத்தது ஒரு பெரிய ஜார்னி, இந்த மாதிரி குழம்பு கிண்டுறது, வதக்கிற ஜார்னி, அதெல்லாமே நிறைய இருந்தது. ஸ்பூன் ரேக்கில் அதெல்லாம் மாட்டி வச்சுருந்தாங்க. அடுத்தது குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம டைனி ஃபுட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி ஸ்பூனோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ். சைஸ் வரியாக இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, குட்டி பெருசு அந்த மாதிரி நிறையா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காயெல்லாம் கட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மீனோட தோல் அதெல்லாம் வந்து வெட்டுறதுக்காக. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபா. இதுவும் நல்லா இருந்தது. அடுத்தது கறி, அப்புறம் வந்துட்டு ஆடெல்லாம் பக்ரீத்துக்கு வெட்டுறதுக்காக ஒரு கத்தி வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி இது வந்து நிறையா கறி வெட்டிக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 430 ரூபா. இது நல்லா பெரிய கத்தியாக தான் இருந்துச்சு, நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உட்டன் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது ஸ்பாச்சுலாக்கு வந்து ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க, ஸ்பேச்சுலாவும் ப்ரஷ்ஷும். நாங்கள் வந்து ஸ்பேச்சுலா மட்டும் ஒன்றே ஒன்று வாங்கினோம், அப்புறம் ப்ரஷ்ஷும் ஒன்று வாங்கினோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீ பாத்திரம். டீ பாத்திரமும் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வச்சுருக்காங்க, சின்னதுலேருந்து பெருசு வரையும் வச்சுருக்காங்க. சின்னதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபா. அடுத்தது இப்போ பார்க்குற இந்த இடியா பொருள் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டோம், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடியாப்ப உரலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 340 ரூபா. அதுக்கப்புறம் சரி வேறு செக்ஷன் போகலாம் அப்படின்ட்டு போகல, வழியில் வந்து இது வந்தாங்க. இப்போ வந்து அப்படியே வந்து போகிற வழியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி கிச்சனுக்கு வந்து பாத்திரம்லாம் அடுக்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸ்டாண்டு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1275. இப்போது செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலான செடிகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 245 ரூபா. இது வந்து வீட்டை நீங்கள் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் நீங்கள் இதை வச்சுக்கலாம். எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நான் கையில் தூக்குறது எங்களுக்கு ரொம்ப ஃபேவர் ஆகிடுச்சு, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஹாப்பினஸ் அந்த மாதிரி நிறைய வந்து ஸ்லோகன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் செராமிக், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு, ஹார்ட்டு இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. மங்களில் பார்த்திங்கன்னா பிளேட்டுக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க, அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. எல்லாமே செராமிக் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தான், நிறைய டிசைனில் இருந்துச்சு. எல்லோ டிசைன்ஸு, அப்புறமேட்டு பிளாக்கு, ரெட்டு, ஃபுல் ஒயிட்டு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நிறைய ஃப்ளார்ஸ் டிசைனோடு இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக் பிளேட்ஸ் தான். இப்போ நான் காமிக்கிற பிளாக் கலர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, நம்ம லஞ்சு டிஃபனு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 288. சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுக்கு நிறைய தட்டு வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஃப்ளார்ஸு, டால்ஸ் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நான் கையில் எடுத்துருக்கிறது ஓவல் ஷேப் தட்டு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அதில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரெட் கலர் பிளேட்டு, இதுவுமே அழகாக இருந்துச்சு. இப்போ கையில் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெட்டில். இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பாட்டில் தான். சில்வரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா. இப்போ பேஸ்கெட் செக்ஷன். பேஸ்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 185 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்க பேஸ்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற கிளிப்பு இதெல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். வித் மூடியோடு அவங்க வந்து கொடுக்குறாங்க, அப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ட்ரே. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா தான். மங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசான ஷாப்பிங் ஹால் வந்து ஒன்று திறந்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிலையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க.
மங்கலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக இந்த மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டமுக்கு பக்கத்தில் தான் இந்த மால் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஃபுல் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. குட்டி குட்டி புக்தாஸ் அந்த மாதிரி நிறைய பொம்மைலாம் இருந்துச்சு. மயில் பொம்மை, கொக்கு இந்த மாதிரி நிறைய இருந்தது. நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறைய வந்துட்டு கப்பிள்ஸ் கிஃப்டெல்லாம் இருந்தது, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அப்புறம் குட்டி குட்டி டால்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த டால் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் ரெடி பண்ணதுன்னு நினைக்கிறேன், அழகாக இருந்தது. அப்புறம் ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போயிட்டுருக்க மாதிரிலாம் இருந்தது. குட்டி குட்டி டெடி பியர் இந்த மாதிரி நிறையா இருந்தது. அடுத்தது இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னமோ ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாண்ட் கிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி நிறைய சாண்ட் கிளாக்லாம் வச்சுருந்தாங்க. கேமல் இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லையே நிறைய வந்துட்டு பொம்மையை வச்சுட்டு மியூசிக் அதுங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிற மாதிரிலாம் இருந்தது. கார் இருந்தது, அப்புறமேட்டு ராயல் என்ஃபீல்ட் பைக்லாம் இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான டாய்ஸ் தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டு. ராயல் என்ஃபீல்ட் பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டு ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. காப்பர் கலர் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இங்கே நிறைய பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க, செராமிக் பிளேட்ஸு. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டில் போட்டு காமிச்சிட்ருக்கேன். நிறைய ட்ரேஸ்லாம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. குட்டி குட்டி பவுலு இதெல்லாம் இருந்தது. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 48 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு, 42. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கான அந்த கிளாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிறது தயிர்லாம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க, ரெண்டு கலரில் கொடுத்துருந்தாங்க. இங்கே நிறையா கிளாஸ் டிசைன்ஸ்லாம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கிளாஸ் இருந்தது, கெட்டில், வாட்டர் கேனு, பவுல் இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கப்புறமேட்டு டைனிங் டேபிள் செட்காக ஒரு கிளாஸ் ஜார் வச்சுருந்தாங்க. ஆப்பிள் ஷேப்பில் ஒரு அஞ்சரை பெட்டியும் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, குட்டி குட்டி பவுலு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியே இது இந்த ப்ராடக்ட் இருந்தது. ஆரஞ்சு, க்ரீனு, ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸில் வந்து சின்ன சின்ன சைஸ் வரையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா சாண்ட் கிளாக்கு, வயலட்டு, பிங்க்கு, ப்ளூ அந்த மாதிரி கலரில் இருந்தது. வெளியே பார்த்தீங்கன்னா உட்லையும், உள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயும் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் வச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அடுத்தது தாஜ்மஹால்லாம் இருந்தது. மேலே வந்து கிளாஸ்லேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெட்டல்லையும் கொடுத்துருந்தாங்க. அழகாக இருந்தது இதுவும் பார்க்குறதுக்கு. அடுத்தது தங்கத்தில் இருக்க முதல மாதிரியே இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோல்டு கோல்டுன்னு நினைக்கிறேன் இந்த முதல. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி இதெல்லாம் இருந்தது. புளியெலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய டிசைன்ஸில் இருந்தது, நிறைய ஷேப்ஸ்லேயும் இருந்தது. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹேட் பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நிறைய டிசைன்ஸ்லாம் நிறைய கலர்ஸ்லேயும் இருந்தது. சின்ன பிள்ளைங்க உட்காந்து விளையாடுறதுக்கெலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்ஸு, காட்டன் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, டோரேமான், சின்சேனு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. சின்சேனு, போக்கிமானு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டெடிபியர்ஸ்லாம் கலர் கலராக இருந்தது. எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் டெடிபியர்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிறது மங்கி பொம்மை. இது அழகாக இருந்ததில்ல, வளைஞ்சிட்டு இருந்துச்சு லப்பர் மாதிரி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இது குட்டி ஆட்டுக்குட்டி பொம்மை. அடுத்தது நிறைய பார்பி டால்ஸ்லாம் இருந்தது. கென்னு, பார்பி, அப்புறமேட்டு இந்த மாதிரி குட்டியிலேயே பார்த்தீங்கன்னா பாய், கேர்ள் இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு முஸ்லீம் கேர்ள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் கட்டியிருக்கோம்ல அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி பேண்ட்டு, டிஷர்ட் அதெல்லாம் போட்டு அழகாக இருந்தது எல்லா பொம்மையும். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே தான். இது குட்டி நிறைய டால்ஸ்லாம் இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.